வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நம்ம வந்து கோடீஸ்வரநாத் எப்படின்னு சொல்லி டிப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கடைசி வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. நம்ம அதில் ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா, ஃபோக்கஸாக இருக்கணும், ஸ்டே ஃபோக்கஸ் ஸ்டே ஹங்கரின்னு ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காரு. முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை நம்பி நம்ம இறங்கி களத்தில் இறங்கினா கண்டிப்பாக அது என்ன நினச்சாலும் நடந்துடும். ரெண்டாவது விஷயம் தைரியம். ஒரு தைரியமான ஒரு ஆண்மகனை தான் பொண்ணுக்கு பிடிக்கும். ஒரு ஆண்மகனை பார்க்கும்போது ஒரு தைரியம் வரணும். அந்த பிசிசின்னு சொல்லுவோம், போல்டு கான்ஃபிடன்ட் கரேஜியஸ். அதை பார்க்கும்போது அதான் சொல்கிறேன், நெப்போலியனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ ஒரு அலெக்சாண்டரோ பார்க்கறது எப்படி இருக்கும், புஷ்ன்னு இருப்பாங்க எப்படி இருந்தானா அப்படி ஆகிட்டேனா, அவங்க பார்க்கும்போதே அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே ஒரு தைரியம் இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தவளோ பேசினவளோ கூட இருந்தாலே நமக்கு வைப்ரேஷன் வந்துடும். அந்த மாதிரி எத்தனை ரோடு மாடல்ஸ் இருக்காங்க தெரியுமா, உடஞ்சி போய் கடந்தோம்னா நம்மளை ஒரு ரெண்டு அடி புதைச்சிட்டா கூட எந்திரிச்சு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆண்மகன் பக்கத்தில் நின்று ஒரு அடியில் நின்று அந்த வைப்ரேஷன் தெரியும். அவன் கண்ணில் உடம்புல பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயும் தெரியும். தைரியம், ஒரு ஆசம் ஃபீல். அடுத்தது நாலாவது நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ், ரெண்டாவது தைரியம், மூணாவது அப்ளை நாலேஜ். புக்கு பியட்டச்சுரைக்கு ஒன்றும் கிடையாது, அப்ளை பண்ணுங்கள். என்ன கற்றுக்கிட்டீங்க, திங்கன் குரோஜ் புக்கு படிக்கிறீங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன சொல்லியிருக்காங்க பண்ணி பாருங்கள், பரவாயில்ல, லாஸ் ஆகிட்டு போகுது, பிஸ்னஸ் ஆரம்பிங்க. லாஸ் எதுவுமே பண்ணாமல் ஏழையாக இருக்கிறத விட ஏதோ ஒன்று பண்ணி ஏழையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுவுமே பண்ணாமல் நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறத விட ஏதோ ஒன்று பண்ணி கடன்காரன் வர்றது பெஸ்ட்டு. அந்த கடன் உங்களை ஜெயிக்க வைக்கும். நான் திருப்பி திருப்பி சொல்வேன், ஓடுறவன் தான் விழுவான், ஓடுறவன் தான் விழுவான், உட்காந்துருக்கோம் விழமாட்டான். சரியா, விழுந்தான் வெஞ்சி ஓடுவான். இதுதான் பாயிண்ட்டு, புரியுதா? நம்ம உட்காந்தா உட்காந்தே இருக்க வேண்டியது, உட்கார வச்சுருவானுங்க நம்ம, ரைட். அடுத்தது எஃபோர்ட், எவ்வளோ எஃபோர்ட் போடணும், 100% எஃபோர்ட். அதுனா 100% எஃபோர்ட், நம்ம போடுற எஃபோர்ட் 100%. நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் உங்களோட சர்வீஸையோ ப்ராடக்டையோ உங்களை தவிர வேறு யாராலையும் உங்களளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கூடாது. அந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பீப்புள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், எதுலேயுமே உங்களை அடிச்சுக்க யாரும் இருக்கக்கூடாது. அந்த அதுதான் சொல்லு, 100% உங்களுடைய எஃபோர்ட்டை போடணும். எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுல போடுங்க. முதல்ல நான் சொல்கிறேன், லேர்னிங் கற்றுக்கிறதுல போடுங்க, அப்போ தான் கற்றுக் கொடுக்க முடியும். உங்களோட டீமையோ உங்களோட எம்ப்ளாயீஸையோ கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட நாலேஜ் அப்ளைங் நாலேஜை 100% எஃபோர்ட்டோட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லா லூப்பும் எல்லாத்தையும் கற்றுக்குங்க, உங்களால் முடியும். கற்றுக்கிறது லேர்னிங்கிறது ஒரு அழகு, ஒரு ஆசம் ஃபீல். இது கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் புது புது மைண்ட் டைமென்ஷனை க்ரியேட் பண்ணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது அதை விட அழகு. சரியா, உங்கள் கவிதை எழுதும்போது வார்த்தைகள் உள்ளே ஓ அப்படியே சுரக்குது, அதை எழுதும்போது டெலிவரி வேகமாகுது, அது நாலு பேர் படிக்கும்போது எப்படி இருக்கு, சூப்பராக எழுதிருக்கேன் மச்சான் எப்படி இருக்கு. அதுதான் சொல்கிறேன், அந்த அவுட் புட்டை வரணும்னா 100% எந்த ஒரு பிஸ்னஸும் கவிதை தான், பிஸ்னஸும் கவிதை தான். அதில் வர்ற வார்த்தைகள் அப்படியே உங்களோட எண்ணங்கள் போய் பணமாக மாறுது, நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலை மாற்றுது. ஒரு பிஸ்னஸ் மேன் 100 பேரை 1000 பேரை 1,00,000 பேரை வாழ வைக்கிறான். சரியா, அவனால் நடமாடும் கடவுள் நம்ப, நம்மளாம் நடமாடும் கடவுள் நம்ப. 100 பேர் ஒருத்தருக்கு வேலை கொடுங்க, அவன் குடும்பத்தை வாழ வைங்க, அதில் இருக்கிற கிக்கு ஒரு பெரிய கார்பரேட்டில் சீவாக இருந்தால் கூட வரவே வராது. அது ஒரு கூலி, அது ஒரு அடிமை வாழ்க்கை ஃபுல்லாக. அப்புறம் வேற எங்கே போகலாம், ஹைக்குக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணுங்கள், தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க, புதுசாக உங்களோட பிஸ்னஸை பேரை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு 100% எஃபோர்ட்டாக போடுங்க. நான் அடுத்த பாயிண்ட், எதுக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த கிவ் அப் கிவ் அப் கிவ் அப் நெவர் கிவ் அப். எதுக்கும் விட்டு கொடுத்துடாது, எதுக்கு விட்டு கொடுக்கணும், எதுக்கும் விட்டு கொடுக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான், ஒன்று நமக்கு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த தெரியல, இன்னொன்று அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க நமக்கு யாரும் கிடையாது. தேர் இஸ் நோ மென்டர், நமக்கு மென்டர் கோச் குரு இல்லை, தோத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு என்னோடய மாமா சொன்னார், இந்த பிஸ்னஸ் பண்ணாத இதில் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன், நான் உங்கள் தம்பி என்ன எம்பிஏ வா அப்படின்னு கேட்டேன். நான் எனக்குள்ள ஒரு ஈகோ, நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கேவலமாக நான் தோற்று போனேன் அந்த பிஸ்னஸில். மிகப்பெரிய லாஸில் நான் வெளியில் வந்தேன், உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறார், இந்த பிஸ்னஸ் பண்ணாத நான் பண்ணி லாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு. நான் கேட்கல, ஏன்னா என்னையை நம்புனேன். ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதில் என்ன நான் கற்றுட்டு இருந்திருக்குன்னா, அவர் எப்படி தோத்தார், அவர் என்ன, அவரும் அதே பிஸ்னஸ் தான் நான் பண்ண போகிறேன், அவர் ஏன் தோத்தார், அந்த தோத்தத்தான காரணிகளை கண்டுபிடிச்சிருந்தா நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன், நான் ஜெயிச்சிருப்பேன். அவர் கொஞ்சமாக லாஸ் ஆனால் நான் நிறையா லாஸ் ஆனேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது எதுக்குமே சரி, அதே பிஸ்னஸை இப்போ எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. காரணம் என்ன தெரியுமா, 1 அடி 2 அடி விழும்போதே அந்த பிஸ்னஸை கிவ் பண்ண ஆரம்பிச்சு, பயந்து பயம் வந்துருச்சு, பயம் எனக்குள்ளே பிஸ்னஸ் பயம், ஐயோ இது பெரிய அளவில் கொண்டு போயிருப்போன்னு சொல்லிட்டு விலகி ஓடனா எங்கேயும் ஓட முடியாது. அதனால் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கேயுமே ஓட முடியாது உலகத்தில், ஓடவே கூடாது. நின்று ஃபேஸ் பண்ணணும் எதாக இருந்தாலும்,
எதுவுமே ஓட வச்சிடக்கூடாது. நாம் தான் எல்லாத்தையும் ஓட வைக்கணும், புரியுதா? அதனால் கிவ் அப், எதையும் விட்டு கொடுக்காதீங்க. ஒரு பிஸ்னஸில் வந்து இந்த பிஸ்னஸை வைண்ட் அப் பண்ணுறேன், மூட போகிறேன் அப்படின்னா யார்கிட்டையா கேளுங்க. இதை தொடர்ந்து நடத்துகிறவங்க எப்படி நடத்துகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணலை, நம்மளுடைய ப்ராப்ளம் தான் என்ன, அதை அனலைஸ் பண்ணுங்கள். இதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எதுக்காக விட்டு கொடுக்கணும், விட்டு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோமா? ஒரு பிரேக்கப்புக்காக தான் லவ்வை ஸ்டார்ட் பண்ண போகிறோமா? இப்போ மடத்தனமாக இருக்கா இல்லையா? ஒரு மேட்ச்சில் தோற்று போகிறதா விளாட போகிறோமா? அப்போ ஒரு மேட்ச்சில் விளாடுங்க, இறங்கி விளாடுங்க. ஒரு மேட்ச் தோத்தா அடுத்த மேட்ச் இருக்குது, ரெண்டு அந்த மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு 10% 20% தெரிஞ்சிடும் இது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு மென்டாரை ஒரு கோச்சை வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் கேப் ஆக மாட்டீங்க, விடவே மாட்டான். ஒரு கோச் வந்து தோக்கும்போது தலையிலே தட்டி இப்படி பண்ணிடான்னு சொல்லுவோம், ரைட்? ஃபஸ்ட் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃபோக்கஸ், ஒரு ஃபோக்கஸாக இருங்க, கரை தைரியமாக இருங்க. அப்புறம் நாலேஜ், அப்ளைங் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% எஃபோர்ட்டை போடும். எது கொடுத்தாலும் நான் சொல்லுவேன், ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா மூணு ஈ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எக்ஸைட்மெண்ட், எனர்ஜி அண்ட் இந்தூசியாசம். அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா 100%, அதனால் 90% 70% 100%க்கு 100% போடுங்க. அப்புறம் விட்டு கொடுக்காதீங்க, கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக மாறணும்னா ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? அந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. நம்மள பணக்காரங்க, அந்த மில்லியனர் மைண்ட் செட்டை தலையில் கொண்டு ஏற்றுங்க. 4 மில்லியன் நடக்கும்போது, உட்காரும்போது, சிரிக்கும்போது, கை கொடுக்கும்போது, ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கும் போது, நிறைய இடத்துல சொல்கிறேன் நான், அந்த அது அப்படி ஒரு அந்த மில்லியனராக இருங்க, மில்லியன் நடங்க. ஒரு மில்லியனர் சி ஒரு 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 போர்க்களத்தில் ஒரு ராஜராஜ சோழனோ ஒரு ஒரு அலெக்சாண்டரோ நெப்போலியனோ நடந்து போனால், உக்காந்தா, எந்திரிச்சா, குதிரை மேலே ஏறினா, அந்த கம்பீரம், அந்த போஸ்டர் எப்படி இருக்கும், அதுதான் நாம, அது நமக்குள்ளே வரணும். வெறும் கதைகள் படிச்சுட்டு கையை தட்டிட்டு வந்துட்டுருக்கூடாது, ஹீரோவை பார்த்து கை தட்டக்கூடாது. நம்ம ஹீரோ மாறதுக்கு என்ன பண்ணுமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ரைட்டா? அந்த மைண்ட் செட்டை முதல்ல மாற்றுங்க. அந்த மைண்ட் செட் என்றைக்கு உங்களுக்கு சட்டை ஆகுதோ, உங்களுக்குள்ளே வருதோ, அப்படியே உணர்வாக மாறிடும். பிஸ்னஸ் மைண்ட் செட், இந்த மில்லியனர் மைண்ட் செட் உங்கள் ரத்தத்தில் கலந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும். வாட்ஸ்அப் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், முதல்ல ஒரு பிளேசரை போட்டு எடுங்க. அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை பார்த்தாலே ஒரு பிஸ்னஸ் மேன் லுக் இருக்கணும், பார்த்தாலே ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்க அதாவது அவங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை பார்த்து தெரிஞ்சிடும் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். நம்மளுடைய ஸ்டாண்டர்டாக காட்டணும், ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் நம்மளோட ஸ்டாண்டர்டாக காட்டணும். அதனால் நண்பர்களை திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆக முடியும், எல்லோரும் ஆக முடியும். என்ன கோடீஸ்வரன்றது பெரிய என்ன இதை ராக்கெட் சயின்ஸாக என்ன, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரைட்? இப்போ 1 லட்சரூவா சம்பாதிச்சா 10 லட்சம் வந்துச்சுன்னா நம்ம 10 லட்சாதிபதி ஆகலாம். 1 லட்சம் சம்பாதிச்சா லட்சாதிபதி, அதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான், ரைட்? இப்போ திருப்பி சொல்கிற நண்பர்களே, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஃபோக்கஸாக இருங்க, தைரியமாக இருங்க. நான் அப்ளை நாலேஜ், நாலேஜ் மட்டும் வச்சுக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது எந்த ஒரு செயல்லையும் 100% இன்வால்மெண்ட்டாக இருங்க, உங்களுடைய எஃபோர்ட்டை போடுங்க. அடுத்தது எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க, யாரையும் எதையும் விட்டு கொடுத்துடாதீங்க. அடுத்தது கடைசியான விஷயம், எப்பயுமே ஒரு மில்லியனராகவே இருங்க, ஒரு லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக நடந்துங்க. அந்த நடத்தையே உங்களை வந்து மில்லியனராக கோடீஸ்வரனாக மாற்றிடும். நண்பர்களே, ஒரு முடிவு எடுங்க, சரியா? இந்த வாழ்க்கை வந்து அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கை, இது நம்ம ஜெயிக்க வந்திருக்கும். எல்லாத்தையும், எல்லா விஷயங்கள், என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கும். கிடைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொட்டுத்தர காத்திருக்கு, அதை எடுத்துக்க நம்ம தயாராக இருக்குமா, அந்த கேள்விதான். நம்மளால் முடியாது, எதுவுமே இல்லை, நம்மளாம் சாம்பியன்ஸ். See you on top.